Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுவும் குயிக்காக ஒரு மணி நேரத்தில் செய்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இதில் பாருங்கள், நம்ம இத்தனை டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் செமி கிரேவி, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, ரசம், தயிர், அப்புறம் முட்டை, சிக்கன் லெக் பீஸ், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, ரைஸ். இத்தனை ஐட்டமும் ஒரு மணி நேரத்தில் எப்படி நம்ம குயிக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இந்த சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி, இது மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒன்றா கேதர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம குயிக்காக சமையலை முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வரமிளகாய், அப்புறம் இந்த தாளிக்கிற பொருள்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளார், அப்புறம் ரைஸ் ஃப்ளார் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சிக்கன் 65க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், ஒரு மூணு நல்ல மீடியம் சைஸ் பழமான தக்காளியை நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் இது வந்து ரசத்துக்கு ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் மிளகு சீரகம், இதை வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ரசம் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தேங்காயில் அரைமூடி தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் தயிர். இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம பாருங்கள், இதோட புளித்தண்ணியும் நான் காமிக்க மறந்துட்டேன். நல்லா ரெண்டு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம மீன் குழம்புக்கும் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல சிக்கன் 65க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பொருள்கள்லாம் நம்ம மேரினேட் பண்ணி ஊற வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு நம்மளோட சமையலை முடிச்சிடலாம். இப்போது இந்த பிளேட்டில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2-2.5 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிற பொருள்கள்லாம் முதல்ல ஊற வச்சுட்டு நம்ம சமையலை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் உப்பு, இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு முட்டை, அதையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கையினால் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சிக்கன் 65க்கு யூஸ் பண்ண போகிற மசாலா. ப்ளஸ் இது வந்து நம்ம அந்த நம்மளுடைய லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ்க்கும் இதே மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் தயிர் சேர்த்துருக்குறோம், அதோட முட்டை சேர்த்துருக்குறோம். அந்த ரெண்டோடைய அதில் இருக்கிற ஈரம் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுவே போதும். அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துடாதீங்க, 3 டீஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதிகமாக போயிடுச்சுன்னா மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கனமான லேயர் மாதிரி நமக்கு வந்துடும். அதனால 3 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவில் நம்ம சிக்கன் லெக் பீஸை முதல்ல நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கோட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குறுக்க குறுக்க 2-3 கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ அது கூடவே நம்ம சிக்கன் 65க்கு வாங்கியிருக்கிற அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். இந்த லெக் பீஸ் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் பீசஸை இந்த மசாலாவோட நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறினா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ குறைஞ்சது 1 மணி நேரம் இதை நம்ம முதலையே ஊற வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட அந்த நம்ம லெக் பீஸையும் வச்சிடலாம். இதை முதலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஊறிட்டுருக்கும். இது கூடவே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி, செமி கிரேவி செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு
ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு பக்கம் வச்சுடுங்க. தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், உப்பு காரம்லாம் அதில் நல்லா பிடிக்கும். அதனால் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்டில். கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். மீன் வறுவலுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறத விட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாறு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஆகிடாமல் திக்கான ஒரு மசாலாவாக இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் மீன்லேருந்து நமக்கு உருந்து வராமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மீன் பீசஸ் போட்டுக்கலாம். மீன் பீசஸ் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் இப்படி மசாலா எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு உதிர்ந்து போகாமல் இருக்கும் எண்ணெயில். வறுவலுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மீன் துண்டுகள்லையுமே இதே மாதிரி நீங்கள் மசாலாவை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவிக்கு உள்ள சிக்கன் ப்ளஸ் மீன் வறுவலுக்கான இந்த மீன் மசாலா தடவுனது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65க்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் முட்டையை வேக போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம முதல்ல மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, அதில் ஒரு பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. அது அரைச்ச பேஸ்ட்லேருந்து 3 தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு 1/4 பங்கு புளித்தண்ணி, நல்லா 2 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம கரைச்சிருந்தோம், அதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். மீதி வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த புளி மிளகாய்த்தூளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போன பிறகு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பாதி அளவு தேங்காய், சின்ன முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு கொஞ்சமாக, பாதியை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து அதிகமாக தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது, பாதியை விட கம்மியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அதில் மீன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்துட்டு லைட்டாக கரண்டி போட்டு ரொம்ப கலந்துடாமல் லேசாக அந்த பாத்திரத்தில் மீன்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுடுங்க. பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம கவர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவும் போல் ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு, வெந்தயம், கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், 2 சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் வரமிளகா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பூண்டுடைய வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி, மீதி நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே புளித்தண்ணி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சேர்த்தது போக மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷம் கொதித்த பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய முட்டை வெந்துருச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரசம் நல்லா கொதிச்சு நுரைச்சி வர டைமில் நல்லா கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளுடைய முட்டை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ அந்த ஸ்டவ்வில் நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டன், அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்பவும் போல் ஒரு 4 விசில் வர வச்சுக்கலாம். அது அந்த பக்கம் நமக்கு வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சிக்கன் செமி கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஹோல் கரம் மசாலா தாளிச்சுக்கோங்க, சோம்பும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இந்த சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, சிக்கனை தண்ணி விட்டு உங்களுக்கு வெந்து வரும், தேவைப்பட்டால் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம கவர் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுவே விட்டுருக்குன்ட்டு. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி கம்மியாக இருந்தால் 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த பக்கம் குக்கரில் 4 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போவே இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஹோல் கரம் மசாலா தாளிச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கூடவே இன்னும் 1 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சது மிச்சம் இருக்குது, அந்த 1 தக்காளியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டன் குழம்புக்கு தனியா தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் முதல்ல இதில் சேர்த்து, முதல்ல இந்த மிளகாய்த்தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து திக்காகி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கணும். மட்டன் பீசஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலனா ஆட் பண்ணிக்கலாங்க. கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்குறோம். மிச்சம் இருக்கிற எல்லா தேங்காய் பேஸ்ட்டுமே மட்டன் குழம்புக்கு சேர்த்தாச்சு. திக்னஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் தேங்காய் போட்ட பிறகு கொதிச்சிருச்சுன்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி அதையும் இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதையும்
இறக்கிக்கிறேன். மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் வந்து அந்த பக்கம் சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சிருச்சு, நான் ரைஸும் அதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், இன்னொரு 10-15 நிமிஷத்தில் ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா ரைஸ் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் ஸ்டவ்வில் மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு நம்ம சிக்கன்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கிறேங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் மீன் சேர்த்து பொரிச்சுக்கலாம். அதே சமயம் இந்த பக்கத்தில் நம்ம மீன் அந்த பக்கம் பொரிக்கும் போதே நம்ம இதில் சிக்கன் பீசஸ் சேர்த்து சிக்கன் 65 அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சாதத்தை வடித்து விட்டுட்டு நீங்கள் இந்த பொரிக்கிற ஐட்டம்லாம் பொரிச்சிங்கனாக்க நல்லா கிறிஸ்பியாக சூடாக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது. இப்போ மீன் அந்த பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மீன் பீசஸையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது லெக் பீஸ் பொரிச்சுக்கலாம் இதே எண்ணெயில். ரெண்டு லெக் பீஸையுமே நான் ஒரே டைம்லே சேர்த்து பொரிச்சுக்கிறேன். அந்த பக்கம் எல்லா பக்கம் எல்லா மீன் பீசஸையும் ஒரு பக்கம் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ரெண்டு அட் அ டைமில் ரெண்டையும் நீங்கள் பொரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட லெக் பீசஸும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் ரொம்பவே சூப்பராக லெக் பீஸ் பொரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய எல்லா சமையலுமே ஓவர். இப்போ நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ண ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க. பிளேட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சுக்கலாம். நீங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெளியில் வாங்கின ஸ்வீட் தான் வச்சுருக்கிறேன். நம்மளோட சிக்கன் 65 வச்சுக்கலாம். முட்டை லெக் பீஸ் வச்சுக்கலாம். கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சுக்கலாம். ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கிரேவிஸ்லாம் வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ரசம் வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் தயிரும் வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான நான்வெஜ் லன்ச் மெனு குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முதலையே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் முதலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை ஐட்டம் பண்ணாலும் ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் சமையலை முடிச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.